ليلة القدر خير من 1000 شهر. صدق الله العظيم. الله நல்லடி யார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமதானுடைய இறுதி பத்தில் 23வது இந்த சிறப்பான ஒத்தப்படை நோன்பை நோற்ற நிலையில் உங்களுடன் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். அல்லாஹு தஆலா இறுதி தூதராக ஹதரத் சையதுல் முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார். அன்னவர்கள் தன்னுடைய 23 வருட நபித்துவத்தின் காலத்தில் ஒரு சிறந்த சமூகத்தை, ஒரு சிறந்த உம்மத்தை நபி அவர்கள் உருவாக்கிவிட்டு இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எல்லா வகையான சிறப்பம்சங்களையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை போன்று எங்களுடைய ஈமானை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், ஆமினூ கமா ஆமனன் நாஸ் என்பதாக மட்டுமல்லாமல் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவர்களோடு ஒப்பிட்டிருக்கிறார். السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه إن سورة التوبة الله تعالى عند مهاجر أنصار هلودي عدشوة تيب إخلاص دن تنبت تقودي ورخلكم الله ودي تير پرتم نچية مانا دي إن بداخ الله تعالى كوري دكرا أذنال إنجلودي رول مدل آخ نانغر منمادري آخ ஒருவரை எடுத்துக் கொள்வதாக இருந்தால் அது தனிப்பட்ட கூட்டான சஹாபாக்களாக இருப்பார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், உமர் ரதியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், உஸ்மானாக இருக்கலாம், அலியாக இருக்கலாம், அஷரம் முபஷராக இருக்கலாம், பத்ரியன்களாக இருக்கலாம், உஹதீன்களாக இருக்கலாம், நன்மாராயத்தை சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய சஹருடைய அஸ்ஹாரிஹும் அவர்களுடைய சஹருடைய நேரத்தில் அவர்களுடைய வன்றாட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். தஜாஃபா ஜுனூபுஹும் மதாஜியதுன ரப்பஹும் கௌஃபன் வதமா மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையை, அவர்களுடைய அல்லாஹ்வின் பாதையின் தர்மத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். யுத்அமூன தஅமல ஹப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரா என்று அவர்கள் எப்படி தன்னுடைய தேவை இருக்கும் பொழுது மிஸ்கீன்களுக்கும் யதீம்களுக்கும் இன்னும் அனாதைகளுக்கும் அவர்கள் எப்படி சிறை கைதிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அங்கு சுட்டி காட்டியிருக்கிறார். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சஹாபா பெண்மணிகளை பற்றி, அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி, முன்னைய காலத்தில் வாழ்ந்த மரியம் அலை இஸ்லாம் போன்ற அந்த பெண்மணிகளை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பாராட்டியிருக்கிறார். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி சென்ற ஒரு சமூகமாக, ஒரு முன்மாதிரியான சமூகமாக சஹாபாக்கள் திகழ்கிறார்கள். அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய பயபக்தி, அவர்களுடைய நோன்பு, அவர்களுடைய தர்மம், அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய தாராளத்தன்மை, இவைகள்லாம் குர்ஆன் பேசியிருக்கின்றன. எங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா பல இடங்களில் நமக்கு வலியுறுத்திருக்கிறார். அதனால கூட்டாக சஹாபாக்கள் ஒரு முன்மாதிரியான குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்லின் நாஸ் தஅமுரூன பில் மாரூஃப் வதன்ஹவுன அல் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ் என்ற குர்ஆன் அவர்களை, அவர்களுடைய அந்த சிறப்பம்சத்தை பாராட்டியிருக்கிறது. அவர்கள் எப்படி நபியுடைய பணியை, நபி அவர்கள் அல்லாஹுடைய தீன் பக்கம் அழைக்கும் பணியில் ஈடுபட்டது போன்று அவர்கள் எப்படி அல்லாஹுடைய தீனை உலகத்தில் நாட்டுவதற்காக வேண்டி இரவு பகலாக அவர்கள் பாடுபட்டார்கள், உழைத்தார்கள், முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் அல்லாஹுடைய மாளிகை மஸ்ஜிது நபவியில் ஒரு உம்மத்தை தயாரித்தார்கள்? அந்த உம்மத் அல்லாஹுடைய நெருக்கமான உம்மத்தாக இருந்தது.
அந்த உம்மத் துனியாவுடைய விஷயங்களையும் அழகாக முன்மாதிரியாக செய்தார்கள். அவர்கள் ஆகரத்துடைய விஷயத்திலும் மிக கவனமாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த ஆளுமையை திறமையை கொடுத்திருந்தார். உமர் கத்தாப் ரதியல்லாஹு அவர்களுடைய அவர் கத்தாபுடைய கழுதை இஸ்லாத்துக்கு வர முடியும், உமர் வரமாட்டார் என்று சொன்ன அந்த உமருடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எப்படி மாற்றி அமைத்தார். அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு பாரிய ஒரு ஒரு வேலையை வாங்கி கொண்டார். அவர்கள் உலகத்துக்கு முன்மாதிரியாக தன்னுடைய அனைத்தையும் அமைத்தார்கள். அரசியலா அவர்களிடத்தில் படிக்கலாம், பொருளாதாரமா அவர்களுடைய அந்த அந்த அரசாங்கத்தில் பார்க்கலாம், நீதமா அவர்களிடத்தில் பார்க்க முடியும், இல்லற வாழ்க்கையுடைய அமைப்புகளா அதை அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆக சஹாபாக்கள் கூட்டாக கலெக்டிவாக ஒரு முன்மாதிரியாக சமூகமாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறார்கள். ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருந்து கொண்டு எப்படி நடத்த வேண்டும், ஒரு ஆலிம் மஸ்ஜிதில் இருந்து கொண்டு எப்படி தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும், ஒரு வியாபாரி வியாபார ஸ்தலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தொழிலாளி தன்னுடைய தொழிலாளத்தில் எப்படி இருக்க வேண்டும், விவசாயி விவசாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அலி ரதியல்லாஹு அவர்கள் யூதருடைய தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு பஜார்ல சென்று வியாபாரத்தில் ஒரு முன்மாதிரியான வியாபாரியாக மாறி ஒரு நாளுடைய தர்மம் 700 ஒட்டகைகளாக அமைகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் விவசாயத்துல ஈடுபடும் பொழுது மதீனா வாசிகள் விவசாயத்துல முன்மாதிரியாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்களுடைய அந்த வறுமையான கஷ்டமான காலம் உண்டிருக்கிறது. அவர்கள் மதீனாவுடைய கவர்னராக வாழ்ந்த காலம் உண்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் மக்காவை ஆட்சி செய்த ஒரு காலம் இருக்கிறது. அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தாய் அஸ்மா ரதியல்லாஹு அவர்கள் மதீனாவில் எப்படி கஷ்டப்பட்டார்கள் சாப்பாடு இல்லாமல், அதுவும் ஒரு காலம் இருக்கிறது. ஆக ஒரு முன்மாதிரியான சமூகமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஆக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது, அதை தான் நான் இங்கு வலியுறுத்தி சொல்ல போகிறேன். அவர்கள் ஒரு ஒற்றுமையுடைய மகுடமாக இருந்திருக்கிறார்கள். ஒற்றுமையாக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் சமூகத்துக்கு அவர்களுக்கு அவர்களால் பல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் விட்டுக் கொடுப்போடு செயல்பட்டார்கள், ஒருவருக்கொருவர் மதித்து செயல்பட்டார்கள். வேற்றுமை ஒற்றுமை காலத்தின் தேவை சன்மார்க்க கடமை என்ற அந்த ஜம்மியாவின் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். ஒற்றுமை பிரகடனத்தை படியுங்கள். ஒருவருக்கொருவர் அதான் சொல்வதை போன்று இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை கொண்டுதான் நாம் ஒரு சமூகம் உருவாக முடியும். ஒருவர் ஒருவரை ஏசுவது திட்டுவது, அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை திட்டி ஏசிக் கொள்வது, உலமாக்கல் உலமாக்கலை திட்டி ஏசிக் கொள்வது, சமூகம் ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வது, ஒருவே ஒருவருடைய குறைகளை பார்த்து கொண்டிருப்பதனால் ஒரு சமூகம் ஒரு நாளும் முன்னேற முடியாது. ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம் இதுலதான் தங்கியிருக்கிறது. நாம் இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் ஷஹர் ரமதான் அல்லதி உன்ஸில ஃபில் குர்ஆன் முதல் நின்னான். ஒரு மனித சமூகத்துக்கும் ஹிதாயத்துக்காக அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அதே நேரத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கிறான். இதோ இன்று லைலத்துல் கத்ராக இருக்க முடியும், நாளை லைலத்துல் கத்ராக இருக்க முடியும். 29 வரைக்கும் பெரும் அவாவுடன் ஆசையுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவு 27 அன்றுதான், லைலத்துல் கத்ருடைய இரவு 29 அன்றுதான், 26 தான் என்று நபி அவர்களுக்கு அறிவிக்க வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி சென்று விட்டார்கள். காரணம், ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வருவது. ரெண்டு சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், இனபந்துகளாக இருக்கலாம், குடும்பத்தார்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம். விடுங்கள் இந்த வேற்றுமையை. அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறான், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடிக்க வேண்டாம். ஜினா ஹராம், வட்டி ஹராம், சூது ஹராம் என்பது தெரியும். ஆனா ஒருவருக்கொருவர் நாம் மோதி கொள்வதை ஹராமாக கருதவில்லை. அது ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, எல்லா பாவத்திலும் பெரும் பாவமாக நாம் ஒருவருக்கொருவர் மோதி கொள்வது. இதா தசாபத் உம்மத்தி சக்கத்த மின் ஐனில்லா, ஒருவருக்கொருவர் ஏசி கொண்டோம் என்றால் அல்லாஹுடைய பார்வையில் இருந்து விழுந்து விடுவோம் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒருவருடைய நலவை பேச வேண்டும், ஒருவருக்கு நல்ல துஆக்கள் செய்ய வேண்டும், ஒருவருடைய ஒருவர் மற்றவரை பற்றி நல்லெண்ணம் வைக்க வேண்டும், தப்பெண்ணத்தை அகற்றிவிட வேண்டும், தவறுகள் செய்திருந்தால் மன்னித்து விட வேண்டும். இதுதான் குர்ஆன் நமக்கு தரும் ஒரு முக்கியமான பாடம். அல்லாஹ் இடத்தில் ரஹமத்தை எதிர்பார்த்தோம், அல்லாஹ் ரஹமத்தை தர காத்து கொண்டிருக்கிறான். மன்னிப்பை எதிர்பார்த்தோம், மன்னிப்பை தர காத்திருக்கிறான். அல்லாஹ் இடத்தில் ரஹமத்தை நாம் எதிர்பார்க்க கூடியவர்கள் வானவர்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள். அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நாம்
எமக்கு கீழுள்ளவர்களை நாம் மன்னித்து வேண்டும். அது தாய் மகனையாக இருந்தாலும், மகன் தாயா இருந்தாலும், சகோதர சகோதரர்களாக இருந்தாலும், இனபந்துகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒருவர் ஒருவர் மன்னிக்க கூடிய உள்ளமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் எதிர்பார்க்க முடியும். குர்ஆன் இறங்கிய மாதத்தில் 4 சூராக்களை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். தயவு செய்து இந்த 4 சூராக்கள் படி நாங்கள் அமல் செய்தால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, உலகத்துக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸை நாம் முழுமையாக நீக்கிவிட முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, சமையல் அறைகளில் குழந்தைகளை பராமரிப்பதில், உங்களுடைய குடும்பங்களை பார்ப்பதில், கணவனுக்கு உதவி செய்வதில், வீட்டை கட்டி எழுப்புவதில், குழந்தையுடைய எதிர்காலத்தை வளர்ப்பதில் நீங்கள் பெரும் பாடுபடுகிறீர்கள். தாய்மார்களே, உங்களுடைய பங்களிப்பும், அதற்கு சுமையா ரதியல்லாஹுடைய பங்களிப்பும், உங்களுடைய பங்களிப்பும் கதீஜா ரதியல்லாஹாவுடைய பங்களிப்பும், உங்களுடைய பங்களிப்பும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பங்களிப்பும், உங்களுடைய பங்களிப்பும் ஆசியா ரதியல்லாஹு பங்களிப்பும், பாத்திமத்து பின் கை செய்தது, பாத்திமத்து பின் அசத் செய்த தியாகம், அந்த அபூ தாலிபுடைய வீட்டுக்குள்ளே 4-5 குழந்தைகளை ஈமானுடன் வளர்த்தெடுத்தார்கள். தாய்மார்களை மறக்க முடியாது. தாய்மாருடைய பாதத்தில் சொர்க்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். எதுக்காக? இந்த தாய்களுடைய தியாகத்தின் காரணத்தினால். அதனால் தாய்மார்கள் தான் இந்த தீனுக்கு செய்த தியாகத்தை ஒரு நாளில் இந்த தீன் இஸ்லாம் மறக்க மாட்டாது. முதல் உயிரை கொடுத்த சுமையா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இரவு பகலாக பாடுபட்ட ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்திருந்தார்கள் வாலிபர்கள். முஆஸ் இப்னு ஜபலாக இருக்கலாம், அபு சயீத் அல் குதுரியாக இருக்கலாம், இன்னும் அனஸ் இப்னு மாலிக்காக இருக்கலாம் ரதியல்லாஹு அன்ஹும், அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் சிறார்களாக இருந்தார்கள். மார்க்கத்தை கற்றுக் கொண்டார்கள். உலமாக்கள் மௌலைமார்களாக இருக்கலாம், மதரசாக்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கலாம், யூனிவர்சிட்டியில் கற்றுக்கொள்ளக்கூடிய வாலிபர்களாக யுவதிகளாக இருக்கலாம், எல்லாரும் இந்த தூதை சுமந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் நாம் ஒற்றுமையுடன் வாழ்வோம், சகவாழ்வை கற்றி எழுப்புவோம். நாம் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த தீனை சரியான முறையில் முன்வைக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய உதவியை நாம் பெற முடியும். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை மெஹராஜ் நம்முடைய லைலத்துல் கதிர் வருவதற்கு, லைலத்துல் கதிர் இந்த 20 சொல்லப்படுவதற்கு தடையாக அமைந்தது எங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய வேற்றுமைகள் தான். வேற்றுமையை களைவோம், ஒற்றுமையை கடைபிடிப்போம். ஜமியத்துல்லாவுடைய 2 தூது இருக்கிறது. 6 பிரகண்டங்களில் 2 பிரகண்டங்கள் மிக முக்கியமானது. ஒன்று வேற்றுமையில் ஒற்றுமை, 2 சக வாழ்வை கட்டி எழுப்புவது. இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு எங்களோட மார்க்கத்தை அறிமுகப்படுத்துவது எங்கட கடமையாக இருக்கிறது. அந்த கடமையில் தவறிழைத்ததுதான் இந்த நாட்டில் நாம் இந்த துவேஷத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு முதலாவது அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும், மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யாரெல்லாம் நான் தவறிழைத்து விட்டேன் மன்னித்து விடு அல்லாஹ்வின் சொல்லும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக இந்த ரமதான் முடிவதற்கு முன்பு இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் இந்த கொரோனா வைரஸின் மாத்திரம் அல்ல, கொரோனா வைரஸை விட பொல்லாத ரேசம் இந்த துவேஷத்தை வளர்க்கும் சக்திகள் இருந்து அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் உலக மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாட வேண்டும். நான் சொன்ன 3-4 சூராக்கள், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அசர், சூரத்துல் நசர், இந்த 4 சூராக்களும் மிக பிரதானமான சூராக்கள். இந்த சூராக்களை எங்களோட வாழ்க்கைக்கு எடுத்து நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவோம். குர்ஆனில் 3 ஒரு பகுதி ஓதின நன்மை கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி அவர்கள் இதை வழிகாட்டியிருக்கிறார்கள். 2 முக்கியமான சூரத் சூரத்துல் கௌசர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசியவர்களை அல்லாஹ் சொன்னான், இன்ன ஷானி அகவல் அப்தர், உங்களை கேலி பண்ண, உங்களை நோவித்த, உங்களை அவதூறு செய்த, உங்களை இழிவுபடுத்தியவர் தான் சந்ததியற்றவர் என்று சொன்னான். சூரத்துல் அசரை நாங்கள் ஓதுவோம். ஒவ்வொருவரும் சூரத்துல் அசரை ஓதி ஈமானையும் அமலையும் நல்லதை போதிப்பதையும் நாம் பொறுமையும் போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த 3 சூரத்திலும் ஏகத்துவத்தை உள்ளத்தில் இஹ்லாஸினூடாக நாங்கள் பதிய வைத்து நபியுடைய அன்பை சூரத்துல் கௌசர் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி அல்லாஹுடைய அந்த தூதை உம்மத்துக்கு உலகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய மக்களாக மாறி சக வாழ்வையும் ஒற்றுமையும் நாம் நிலைநாட்டி சூரத்துல் அசர்தான் எங்களுடைய மொழியாக, சூரத்துல் அசர்தான் எங்களுடைய குரானாக, சூரத்துல் அசர்தான் எங்களுடைய தாவாவாக, சூரத்துல் அசர்தான் எங்களுடைய தாவத்துடைய பணியாக, சூரத்துல் அசர்தான் எங்களுடைய திலாவத்தாக மாறிவிடும் பொழுது அல்லாஹு தஆலா சூரத்து நசரை தர காத்து கொண்டிருக்கிறான். சூரத்து நசர் அல்லாஹுடைய உதவி வரும் நிச்சயமாக. அதுக்கு நாங்கள் இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டும். ரப்பிக் ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வ ரஐத அன்நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா.
மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான், மன்னிக்க கூடிய ரப், நரக விடுதலை கொடுக்கிறான். இஃப்தாருடைய நேரம் இதோ, இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் மன்றாடுங்கள், இந்த தீனை ஒப்படைக்க வேண்டும். அது இந்த அம்பாரா மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள், பெரும்பான்மை முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்கள், நல்ல மக்கள், நல்ல ஆளுமை, நல்ல திறமை, நல்ல ஆற்றல், நல்ல சக்தியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். பயன்படட்டும் உங்களுடைய சக்தி, ஆகட்டும் உங்களுடைய திறமை, அது அது பயனாகட்டும் உலகத்துக்கு, அது பயனாகட்டும் இந்த நாட்டுக்கு. அல்லாஹ் தந்த ஆளுமை, அல்லாஹ் தந்த அனைத்தையும் பயன்படுத்துங்கள் இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும். அல்லாஹ் தாலா உங்களை பயன்படுத்தி இந்த இந்த நாட்டுல வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனாவை நீக்கி, இந்த துவேசத்தை நீக்கி, முன்மாதிரியான சமூகமாக வாழ அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. வாகிருதாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். எனக்காகவும் உங்களுக்காகவும் துவா செய்கிறேன். அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்து உண்மையான முஸ்லிம்களாக வாழ கிருபை செய்வானாக. வாகிருதாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.